ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு ரெண்டு நாள் விளாக் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த சாட்டர்டே சண்டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீட்டில் கொஞ்சம் கிளீனிங் வேலை இருக்குது, வீடு வந்து ரொம்ப கசகசன்னு இருக்குது. அதனால் பிள்ளைங்களை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்து வீட்டை கிளீன் பண்ண போகிறேன். காலையில் எந்திரிச்சதும் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி பார்த்தாச்சு போ. செக்காயில் முன்னாடி போடா. அந்த பிள்ளைய விட்டுட்டு போயிடலாம் விடு. ஒரு மணி வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு வீடியோ போட்டு பார்த்தா ஆடியோ ஆடியோ ரெக்கார்ட் ஆகவே இல்லை. உட்காந்து போர் 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 போர்னு அழுகுறேன். நேரம் உட்காந்து வீடியோ எடுத்து வீடா போச்சே அப்படின்னு. ஏன் இந்த பையன் மைக்க ஒழுங்கா மாட்டாம விட்டுருச்சு. அப்புறம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து வீடியோ நானும் முக்கி தக்கி பேசி பார்த்தா ஆடியோ ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அப்புறம் இன்னைக்கு போய் எடுத்து போடணும். எதுக்கு ரிவர்ஸ்ல மூணு டான்ஸ் ஆடுறான். மூணு வாக் தங்கமே கோபமா இருக்கியா? கண்ணுக்குட்டி போட்டு மாடு போய் பாக்கலாமா? வெள்ளக்கொடி காமிச்சா சமாதானம் தெரியாதா? நாங்க வலிக்காம வெள்ள கட்டுவோம். நாங்க மட்டும் என்ன கையோட சேர்த்தா விட்டுறோம். ஆமா, நீ கோலத்துல வேலை இருக்குன்னு வெட்டினோம். அம்மாவுக்கு மூட்டு வலிக்கு எப்சம் சால்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்துடுச்சு. ராஜேஷ் கிச்சனில் ரித்வின்க்கு மொட்டை போடுற வீடியோவில் சொல்லியிருப்பேன், அத்தைக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து கால் வலி இருக்குது, அவங்களுக்கு வந்து எப்சம் சால்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுவாங்க அப்படின்னு. இன்னமும் அந்த விளாக் பார்க்குறவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க, இது நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. இந்த சால்ட் வந்து நல்லா இருக்குது, ஆறு மாதமாக தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மூட்டு வலி ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை பெர்மனெண்ட்டாக நம்மளால் க்யூர் பண்ண முடியாது, மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். மாத்திரையும் பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது. இந்த சால்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து பெயின் ரிலீஃபாக இருக்கும், நல்ல பெயின் ரிலீஃபு. இந்த சால்ட் பெங்களூர்ல இருந்து எங்க ஃப்ரெண்டு சால்ட் வால்டுன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அங்க இருந்து அனுப்பிச்சு விடுறாரு. அவரோட கான்டாக்ட் டீடைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. மூணு புள்ளியில் நீங்க பெத்து என்ன பிரயோஜனம்? அடிச்சு சிரிக்கிற மாதிரி கொழுப்பு வரியா? போட்டான் கையிலே போட்டான். கூடுதா திருப்பி அடிப்பான். ஏய் புடுங்கடி புடுங்கடி சிரிப்பு பாரு. அப்புறம் அவன் சிரிக்கிறாங்கிறதுக்காக அடி வாங்கிட்டே இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் கம்மி இருப்போம். அழகு தங்கமே, என்ன பார்த்தா அழகு தங்கமே.
புடிடி நீ அடிக்க விட மாட்டேங்கிறல்ல நீ பாவம்டா பாட்டி பாவம்டா ஜொல்லு வடியுது தொடச்சுக்க எனக்கு இப்பெல்லாம் ஸ்வீட்டா இது சாப்பிட்டாலுமே பிடிக்க மாட்டேங்குது சேட்டை பண்ணக்கூடாது சேட்டை பண்ணக்கூடாது சரி சரி வா அம்மா புளி வாங்கி தட்டி வச்சிருந்தாங்க எனக்கு இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் இந்த புளி எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு வரும் என்ன இப்படி உட்காந்துருக்க என்னடா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க இல்லாதனால சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து மசாலா போட்டு வேக வச்சு அதை தான் சாப்பிட்டுட்ருக்கோம் சோறு குழம்புன்னு வச்சோம்னா ரொம்ப லேட்டாயிரும் வேலையை பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக சிம்பிளாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சிட்டோம் மதியம் லஞ்சை முடிச்சுட்டு கிளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் ஆர்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ உட்காந்து பேக் பண்ணால் தான் 6 மணிக்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்ட்டு உட்காந்து பேக்கெட் போட ஆரம்பிச்சிட்டேன் மதியம் லஞ்சை முடிச்சுட்டு 3 மணிக்கு உட்காந்தேன் பேக்கெட் போட 6:00 இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொரியர் போட்டு வந்துட்டு தான் இதை க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினச்சோம் இன்னும் ஒன்று கூட எடுத்து வைக்கல குப்பையாக இருக்குது எங்கடா போயிட்டு வந்த இங்கே வார் எவ்வளோ அழுக்குன்னு எங்கடா போனேன் பைக் சவுண்டு கேட்டோன்னே வந்தேல எங்கப்பா இவ்வளோ அழுக்கு பண்ணிட்டு வந்திருக்க ஹாரன் சவுண்ட் கேட்டேன்னு ஓடி வந்திருக்கியா கொரியர் ஆஃபீஸில் பார்சல் எல்லாம் கொடுத்துட்டு கமலோட சித்தப்பா பையன் கல்யாணத்துக்கு எடுத்த சாரீக்கு ப்ளவுஸ் தைக்க கொண்டு வந்திருக்கேன் சாரீக்கு ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் கொரோனா வேற ஜாஸ்தி ஆகுது லாக்டவுன் வேற போட்டாங்க கல்யாணம் வேற சென்னையில் போக முடியுமா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு காளான் ஃப்ரை சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால சாப்பிட வந்திருக்கோம்
டயட்டு டயட்டுன்னு இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பல மாதம் ஆச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது இன்றைக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு, அதனால் சாப்பிட வந்திருக்கோம். எப்பவும் இந்த கடையில் தான் சாப்பிடுவோம். இந்த கடையில் டேஸ்ட் நல்லாயிருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னெல்லாம் ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடுவோம், இப்போல்லாம் நிறைய சாப்பிட முடியல. அதனால் ஒரு பிளேட் வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். நைட் டின்னர் வந்து மதிய செஞ்ச சிக்கன் வேறு கொஞ்சம் வீட்டில் இருக்குது, அதை போய் சாப்பிட்ணும். அதனால் இப்போ ஒரு பிளேட் வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு. கொரியர் போட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு 40-50 கொரியர் போட்டிருப்போம். வீட்டில் ஆர்கனைசேஷன் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பிள்ளைங்களை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தேன். பட் ஆனால் வந்து கொரியர் வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலையை விட்டுட்டேன். இப்போ தான் எடுத்து வைக்க போகிறேன். டைனிங் டேபிளுக்கு இந்த பக்கம் பூவிகா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். டைனிங் டேபிளுக்கு அந்த பக்கம் கிச்சனுக்குள்ளே பார்த்திங்கன்னா சத்துமாவு ஜாமான்லாம் வச்சுருப்பேன். ஸோ வீடே இடம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். மணி 8 ஆகுது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போ முடியும்னு தெரியல. எடுத்து போட முன்னாடி போடு, முன்னாடி போடு. போதுண்டி. ஆக்சுவலாக டிவி யூனிட்டுக்கு சைடில் இருக்க கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள், அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருட்கள் தான் டப் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் எடுத்து தேவையானது தேவையில்லாத பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னம்னாலே அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆயிரும். கமல், நான் புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு ரெண்டு செல்ஃபில் புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே. ஆனால் புக்ஸ் வந்து படிக்கவே இல்லை. நீ படிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுருக்கேன். வேணும்னா அட்டைப்பட்டியிலேருந்து எடுத்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். டிவி யூனிட்டுக்கு சைடில் இருக்க கபோர்டு எல்லாத்துலேயும் தேவையானது தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த கபோர்டில் வந்து பூவிகா ப்ராடக்ட்டு, சத்துமாவு பாக்கெட் போடுறது, குழம்பு பொடி பாக்கெட் போடுறது, இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்க போகிறேன். இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி ப்ராடக்ட் தீர தீர ஆர்டர் போடுறதாகட்டும், தீர தீர சத்துமாவு ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அடுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா வீடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அட்டப்படியில் இருந்தது எல்லாத்தையும் கபோர்டில் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். இன்னும் கபோர்டு ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் க்ளீனிங் வேலை வந்து முழுசாக முடியலை. இந்த அட்டைப்பெட்டிலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வேண்டாம் வெறுப்பா கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், 10:00 போகுது. இன்னும் வேலை முடியலை. மிச்சம் இருக்கிறத நாளைக்கு இல்லாட்டி டைம் கிடைக்கும் போது செய்யணும். இது சண்டே. காலையில் எந்திரிச்சதும் வெயிட் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 71.6 kg இருக்குது. இன்றைக்கி வாக்கிங் போகலை, நேற்றும் வாக்கிங் போகல, இந்த வீக்கே என்னால் சரியாக வாக்கிங் போக முடியல. நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சனிக்கிழமையும் இதே வெயிட் தான் இருந்தது. சேம் வெயிட்டில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகா செஞ்சிட்ருக்கேன். அவள் உப்மா வந்து ஆல்ரெடி எப்படி செய்கிறது அப்படின்னு ராஜேஷ் கிச்சனில் வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. காலில் போட்டது திங்கலை, உனக்கு எதுக்கு மதிய சோறு? கழட்டி விட்டால் நல்லா தெருநாய் மாதிரி சுற்றுது. ஏராஜதே, அடுத்து கோழி வெளியே கடிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருவோமா? கடிச்சு ஏழரை கூட்டிட்டானா கஷ்டமே. எஸ் சொல்லு, எஸ் சொல்லிட்டு போ. அஜி வர்ற வரைக்கும் வீட்டை பார்த்துக்க சரியா? வெளியே எங்கேயும் போய் கோழி கீழே பிடிச்சிடாத, உன்னை நம்பி கழட்டி விட்டு போகிறேன் நான், சரியா? பொருள் எங்க யார் அடிச்சானா?
ஏய் என்னடா எம்பிளே அடிச்சியா எம்பிளே அடிச்சியாடா பாரு அடிச்சியா நீ கண்மணியா அடிச்சியா கண்மணி கார குடிச்சால ஆடின்னு சொன்னா அப்பாவை பார்க்காம அழுகுளுகையா வருது அம்மாவை பார்க்காம அழுகுளுகையா வருது நீயா இல்லல சொன்னா அழுக அழுக வந்துருச்சு ரத்தபொரியல் வந்து காலையில செஞ்சது கொஞ்சம் இருந்தது அது மட்டன் குழம்பு ரசம் இதுதான் லஞ்ச் மெனு உன்ன கூட்டிட்டு போய் நான் வீட்டுல இருக்க வேலையை செய்ய வேணா உன்னைய பாத்துக்கிட்டே இருக்கா பாய் ஈவினிங் அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டோம் நைட் டின்னருக்கு எக் கொத்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன் இதுவுமே ராஜேஷ் கிச்சனில் தனி வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்